வணக்கம். ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம்லாம். இது வந்து வீடு கட்டுறதுக்காக பழங்காலங்களில் வந்து இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. மிகவும் சொரசொரப்பு உடையது. இது வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து கீச்சிடும், கத்தி போல் அறக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இந்த மூலிகை எடுக்கிறப்போ மிகவும் எச்சரிக்கையாக எடுத்து பயன்படுத்தணும். இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தண்டு, நம்ம இலசரை சொல்ல இதனுடைய தண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். மிகவும் எலசாக இருக்கும், கையில் நெசினாலே வந்து நெசஞ்சு சாறு வரும். இந்த மூலிகை வந்து எடுத்து இதனோட தண்டு நல்லா எலசாக தெரியும் எடுத்துக்கலாம். எடுத்து கல்லுத்தில் போட்டு அதாச்சும் ரசம் வந்து 35 கிராம்னா இதனுடைய அளவு வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி ரசத்தை விட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரசம் வந்து மொத்தம் பவுட்ரு ஆகிட்டே வரும். அதுக்கு மேலேயும் வந்து ரசத்தை நம்ம விட்டுட்டே வரலாம். எந்த அளவுக்கு பவுட்ரு ஆகுதோ அது வரைக்கும் இதை வந்து அரைச்சி அப்படியே வெயில் வச்சோம்னா மொத்தமாகவே வந்து பவுட்ரு ஆகிடும். இது வந்து ரச பவுட்ருன்னு சொல்லலாம். இது வந்து அதிக காரத்தன்மை உடைய ஒரு மூலிகையும் கூட. இந்த ரசம் வந்து பவுட்ரு ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து இதை சுண்ணமாகவோ இல்லை செந்துருமாவோ வந்து நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா மிகவும் எளிமையான ஒரு முறை, நமக்கு அதிக பயன்கள் தரக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் எளிமையான ஒரு முறையும் கூட. தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திங்க. இது அனுபவபூர்வமான ஒரு முறை. நமக்கு வந்து இதனுடைய தண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், எலசாக இருக்கிறது தான், இதெல்லாம் நமக்கு பயன்படாது. நம்ம உடைச்சோம்னா எளிமையாக உடைஞ்சி தனியாக வரும், அந்த அளவுக்கு இருக்கிறது மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுவும் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்படி இருந்து எடுத்து நம்ம ரசத்தை கொண்டு போட்டு அரைச்சா தான் நமக்கு ரசம் பவுட்ரு ஆகும். முத்தி போந்தை எடுத்து அரைச்சோம்னா பவுட்ரு ஆகாது. அதனால் இந்த முறையை பயன்படுத்திக்கங்க. இது அனைத்து இடங்களிலுமே கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். மலை ஓரங்களில் அதிகமாக இது வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் பயன்படுத்துங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்குது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.